பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெல்லம் அத்தியாயம் 4 கடம்பூர் மாளிகை. இவ்வளவு நேரம் இளைப்பாறியிருந்த வல்லவராயனுடைய குதிரை இப்போ நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்தது. ஒரு நாழிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவராயன் மாளிகை வாசலை அடைந்து விட்டது. அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவராயரும் ஒருவர். அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலை போல் இருந்தது. வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் கோட்டை சுவர்களைப் போலவே வளைந்து சென்றன. கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் ரிஷபங்களும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்து கட்டுவோரும், தீனி வைப்போரும், தண்ணீர் காட்டுவோரும், ஆங்காங்க தீப்பந்தம் தூக்கி பிடித்து வெளிச்சம் காட்டுவோரும், தீப்பந்தத்திற்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே கோலாகலமாய் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த வல்லவராயனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கும் ஏற்பட்டது. ஏதோ இங்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. இந்த சமயத்திலே நாம் இங்கு வந்தோம். நடக்கும் நிகழ்ச்சி என்னவென்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆவலும் ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டிருந்தது. கோட்டை வாசற் கதவுகளும் தனித்து திறந்திருந்தது. ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் யமத்திங்கர்களைப் போல் இருந்தது. தயங்கி நின்றால் என்னை அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். தைரியமாக குதிரையை விட்டு கொண்டு உள்ளே போவதுதான் உசிதம். குதிரையை விட்டான். குதிரை கோட்டை வாசல் கிட்ட போனதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவர் தங்களின் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறைத்தார்கள். இன்னும் 4 பேர் வந்து குதிரையின் தலைக்கயிறை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான். இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயர தூக்கி முகத்துக்கு நேரே பிடித்தான். வல்லவராயன் முகத்தில் கோபம் கொதிக்க, இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா? வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான். நீ யார் தம்பி, இவ்வளவு துடுக்காய் பேசுகிறாய்? எந்த ஊர் என்றான் வாசல் காவலன். என் ஊரும் பேருமாய் கேட்டாய்? வானகப்பாடி நாட்டு திருவலம் என் ஊர். என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பில் எழுதி கொண்டு பெருமை அடைந்தார்கள். என் பெயர் வல்லவராயன் வந்தியத்தேவன். தெரிந்ததா உனக்கு? இவ்வளத்தையும் சொல்வதற்கு ஒரு கட்டைகாரனையும் கூட அழைத்து வருவதுதானே என்றான் காவலாளிகளில் ஒருவன். இதை கேட்ட மற்றவர்கள் சிரித்தார்கள். நீ யாராக இருந்தாலும் இனி உள்ளே போக முடியாது. இன்றைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது. இனிமேல் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று எஜமானின் கட்டளை என்றான் காவலர் தலைவன். ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்ததும் கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள். அவர்களில் ஒருவன், அடே, நம்ம அங்க திருவிழா கூட்டத்தில் விரட்டி அடித்தோமே, அந்த குருதை போல இருக்குதுடா என்றான். இன்னொருவன், கழுதை என்று சொல்லடா என்றான். கழுதை மேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் என்ன விரைப்பாக உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரடா என்றான் மற்றொருவன். வல்லவராயன் காதில் இந்த சொற்கள் விழுந்தன. அவன் மனதிற்குள், எதற்கு வீண் வம்பு? திரும்பி போய்விடலாமா? அல்லது இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முத்திரை பதித்த லட்சினை இவர்களிடம் காட்டிவிட்டு உள்ளே போகலாமா என்று யோசனை செய்தான். வடதிசை படையின் மாதண்ட நாயகராக இளவரசரின் முத்திரையை பார்த்துவிட்டு தன்னை தடுக்கக்கூடியவர்கள் வடபெண்ணையாற்றில் இருந்து குமரி முனை வரையிலும் யாரும் கிடையாது. இப்படி அவன் மனதிற்குள் விவாதித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பழுவேட்டரையரின் ஆட்களின் கேள்வி பேச்சு அவன் காதில் விழுந்தது. உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டான். குதிரையை விடுங்கள், திரும்பி போகிறேன் என்றான். தடுத்த வீரர்கள் குதிரையின் முகக்கயிறை விட்டார்கள். குதிரையின் அடிவயிற்றில் வந்தியத்தேவன் தன் இரு கால்களினாலும் ஒரு அழுத்து அழுத்தினான். அதே நேரத்தில் உடைவாளை உடையில் இருந்து உருவி எடுத்தான். மின்னல் ஒளியுடன் கண்களை பறித்த அந்த வாள் சுழன்ற வேகத்தினால் அவனுடைய கையில் திருமாலின் சக்கராயுதத்தை வைத்துக் கொண்டு சுழற்றுவது போல் தோன்றியது. குதிரையை முன்னோக்கி கோட்டைக்குள் பாய்ந்து சென்றது. வழியில் இருந்த வீரர்கள் திடீர் திடீரென்று கீழே விழுந்தார்கள். வேல்கள் சடசடவென்று அடித்துக் கொண்டு விழுந்தன. பம்பு பேசிய பழுவூர் வீரர்களின் மேல் குதிரை பாய்ந்தது. இந்த மின்னல் தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத வீரர்கள் நாறுபுறமும் சிதறி சென்றார்கள். இதற்குள் வேறு பல காரியங்கள் நிகழ்ந்து விட்டன. கோட்டை கதவுகள் தடால் தடால் என்று சாத்தப்பட்டன. பிடிபிடி என்ற கூக்குரல் எழுந்தன. வேல்களும் வாள்களும் உராய்ந்து கிளிங் கிளிங் என்று ஒலித்தன. திடீரென அபாயம் அறிவிக்கும் முரசு டம் டம் என்று முழங்கியது. வந்தியத்தேவன் குதிரையை சுற்றிலும் வீரர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். 20, 30, 50 பேருக்கு மேலேயே இருக்கும் குதிரையின் மேலிருந்து வந்தியத்தேவன் பாய்ந்து தரையில் குதித்தான். கையில் இருந்த வாளை சுழற்றி கொண்டே, கந்தமாறா கந்தமாறா, உன் ஆட்கள் என்னை கொள்ளுகிறார்கள் என்று கத்தினான். இதை கேட்டதும் அவனை சூழ்ந்திருந்த வீரர்கள் திடுக்கிட்டு சிறிது தயங்கி விலகி நின்றார்கள். அச்சமயம் மாளிகை மேல் மாட முகப்பில் இருந்து, அங்கே என்ன கூச்சல், நிறுத்துங்கள் என்ற இடிமுழுக்க குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் 7-8 பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். எஜமா, யாரோ ஒரு ஆள் காவலை மீறி உள்ளே புகுந்து விட்டான். சின்ன எஜமா பேரை சொல்லி கூவுகிறான் என்று கீழிருந்த ஒருவன் சொன்னான். அந்தமாரா, நீ போய் கலவரம் என்னவென்று பார். இவ்விதம் மேல் மாட முகப்பிலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லியது. அந்த குரலுக்கு உடையவர் செங்கன்னர் சம்புவராயராகத்தான் இருக்க வேண்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணினான். இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்று ஒரு இளம் குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகிக் கொண்டு வழியை ஏற்படுத்தினார்கள்.
வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான். கையில் பிடித்த கத்தியை லேசாக சுழற்றிக்கொண்டு சூர சம்காரம் செய்த சுப்பிரமணியரை போல நின்ற நம் கதாநாயகனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான். வல்லவா, என் அருமை நண்பா, உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவிக்கொண்டு ஓடிச் சென்று வல்லவராயனை அந்த இளைஞன் கட்டி தழுவினான். கந்தமாறா, நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டிற்கு வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வரவேற்பு தான் கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்ற வீரர்களை சுட்டி காட்டினான். வந்தியத்தேவனை சூழ்ந்திருந்த வீரர்களை பார்த்து, சி முட்டாள்களே, இங்கிருந்து போங்கலடா என்று கந்தமாறன் கூறினான். அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்து கொண்டே இருந்தன. அவனுடைய உள்ளமும் துள்ளி குதித்தது. இளமை பருவத்தில் உண்மையான உள்ளம் ஒன்றுபட ஒரு நண்பன் கிடைத்தால் அதை காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடியது வேறு என்ன உண்டு? ஆம், காதல் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் காதலில் இன்பமும் குதூகலமும் எத்தனை உண்டோ அதைவிட அதிகமாக துன்பமும் வேதனையும் உண்டு. ஆனால் உண்மையான நட்பில் துன்பத்தின் நிழல் கூட விழுவதில்லை. ஒரே ஆனந்தமயமான இதய பரவசம்தான். கந்தமாறா, இன்னைக்கு என்னடா இங்க ஏக தடபுடலா இருக்கு? இவ்வளவு கட்டுக்காவலாம் எதற்காகடா என்று வந்தியத்தேவன் கேட்டான். இன்னைக்கு இங்கு என்ன விசேஷம்னு உனக்கு அப்புறமா விவரமா சொல்றான். நீயும் நானும் வடபெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும், மழவாரையரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், இவரை பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவாயே, அந்த அவர் இவர் சுவர் எல்லாரையும் நீ இன்னைக்கே இங்கேயே பார்த்து விடலாண்டா என்றான் கந்தமாறன். பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மடத்திற்கு வல்லவராயனை கந்தமாறன் அழைத்துச் சென்றான். முதலில் தன் தந்தையாகிய சம்புவராயரிடம் கொண்டு போய் நிறுத்தி, அப்பா, இவன் என் தோழன், வானர் குலத்து வந்தியத்தேவன். இவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டே இருப்பேனே, அவன்தான் இவன் என்றான். வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான். சம்புவராயர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை. அப்படியா? கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன் தானா? கலவரத்திற்கு காரணம் என் தோழனல்ல தந்தையே. வாசல் காப்பதற்கு நாம் அமர்ந்திருக்கும் மூடர்கள் என்றான் கந்தமாறன். இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து அதுவும் இருட்டி அரை ஜாமத்திற்கு பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர். கந்தமாறனின் முகம் சுருங்கியது. மேலும் தந்தையுடன் விவாதிட அவன் விரும்பவில்லை. வந்தியத்தேவனை அப்பால் அழைத்துச் சென்றான். வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஓர் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்து போய், மாமா, இவன் என் ஆருயர் நண்பன் வந்தியத்தேவன், வானப்பேரரச குலத் தலைவன். இவனும் நானும் வடபெண்ணையாற்றங்கரை பாசறையில் எல்லை காவல் புரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டே இருப்பான். பழுவேட்டரையரின் திருமேனியில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நானும் சொல்லுவேன். பழுவேட்டரையர் சுருங்கிய முகத்துடன், அப்படியா தம்பி, நீயே எண்ணி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டாயோ? அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு? வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமோ உனக்கு என்றார். தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள். விளையாட்டுக்கு சொன்னதை இவர் இப்படி குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. வந்தியத்தேவனுடைய மனதில் எரிச்சல் குமுறியது. ஆயினும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஐயா, பழுவேட்டரையரின் குலத்தின் வீரம் புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரையிலும் பரவி கிடக்கிறது. அதை பற்றி சந்தேகிப்பதற்கு நான் யார் என்று பணிவுடன் சொன்னான். நல்ல மறுமொழி, கெட்டிக்கார பிள்ளை என்றார் பழுவேட்டரையர். இந்த சமயத்தில் பழிச்சோண்டா சாமின்னு இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள். அப்போது சம்புவராயர் தன் மகனை அழைத்து அவன் காதில், உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவு அளித்துவிட்டு எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்க சொல்லு, நீண்ட பயணம் செய்து கழித்து போயிருக்கிறான் என்றார். கந்தமாறனும் கோபத்துடன் தலையை அசைத்து விட்டு போனான். பிறகு கந்தமாறன் வந்தியத்தேவனை அந்த புறத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள். கந்தமாறனின் அன்னைக்கு வந்தியத்தேவன் வணக்கம் சொன்னான். அவர்களுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண் தான் கந்தமாறனின் தங்கச்சியாக இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான். தங்கச்சி
காட்சியை பற்றி கந்தமாறன் பல தடவை சொன்னதில் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். இப்பொழுது ஒருவாறு ஏமாற்றமே அடைந்தான். அந்த பெண்களின் கூட்டத்தில் பழுவேட்டரையருடன் பல்லாக்கில் வந்த மாதி யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன. இதே இடத்துல அத்தியாயம் 4 முடிக்கிறாரு அமரர் கல்கி. அடுத்த அத்தியாயத்துல கந்தமாறன் வந்தியத்தேவனுக்கு தன்னுடைய மாளிகையை சுற்றி காட்டினான். அங்கே குறவை கூத்து நடக்கிறது. வந்தியத்தேவனும் குறவை கூத்து பார்க்கிறான். அந்த கூத்தில் ஒருவனுக்கு சாமி வந்துவிட்டது. அந்த சாமியாடி பயங்கர குரலில், துர்க்கை பலி கேட்கிறாள், எனக்கு மன்னர் குலத்து ரத்தம் வேண்டும் என்று சாமியாடி சொன்னதும் அங்கிருந்தவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். பிறகு என்ன நடந்தது என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.